நீங்க உங்களுடைய நண்பரை மிஸ் பண்ணிட்டு அவரை பார்க்கணும் அப்படின்றதுக்காக ரோட்ல நடந்து போய்கிட்டே இருக்கீங்க. அதே சமயத்துல உங்களை மிஸ் பண்ணிக்கிட்டு உங்களுடைய நண்பரும் உங்களை பார்க்கறதுக்காக எதிரில நடந்து வந்துகிட்டு இருந்தார்னா இந்த விஷயத்த தற்செயலா நடந்தது அப்படின்னு சொல்லுவீங்களா, இல்ல உங்களுக்குள்ள ஏதோ ஒரு மர்மமான ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லுவீங்களா? இந்த உலகத்துல இந்த மாதிரி நிறைய சம்பந்தம் இல்லாத விஷயங்கள் தற்செயலா நடந்துகிட்டு இருக்கு. அதுதான் கோஇன்சிடென்சஸ் அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். அந்த கோஇன்சிடென்சஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுக்கொண்ணும் சம்பந்தம் இல்லாம ரொம்ப ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும். ஆனா ரெண்டு சம்பவங்கள்லயும் ஒரு நபர் இல்லனா ரெண்டு நபர் சம்பந்தப்பட்டு தான் இருப்பாங்க. என்ன ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்கா? ஏன்னா இந்த வீடியோவே பயங்கர மிஸ்டீரியஸா ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது. இந்த வீடியோல உலகத்துல 5 டிஃபரெண்டான கோஇன்சிடென்சஸ், ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான கோஇன்சிடென்சஸ் நடந்திருக்கு. அந்த கோஇன்சிடென்சஸ் என்ன அப்படின்றத தான் நீங்க பார்க்க போறீங்க. நான் உங்க வரதராஜா அண்ட் வெல்கம் டு our channel wisdom bye. வாழ்க்கையிலேயே முதல் முறையா இந்த பையன் அந்த கிரிக்கெட் மேட்சை பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அந்த ஒரு மேட்ச்ல ஒரு சூப்பர்மான ஒரு ரெக்கார்ட் இங்கிலீஷ் பவுலர் ஒருத்தர் படிக்கிறாரு. அந்த பவுலருடைய பேரு ஜிம் லேக்கர். அவர் அப்படி என்ன ரெக்கார்டு படிக்கிறார்னா, ஒரே ஒரு இன்னிங்ஸ்ல 10 விக்கெட்டையும் வீழ்த்தின முதல் பவுலர் அப்படின்ற ஒரு ரெக்கார்டை வந்து படிக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த ரிச்சர்ட் ஸ்டோக்ஸ் அடுத்த 43 வருஷங்களுக்கு எந்த கிரிக்கெட் மேட்சும் நேரா லைவா போய் பார்க்கவே இல்லை. அப்படியே 43 வருஷம் கழிச்சு ரிச்சர்ட் ஸ்டோக்ஸ் 1999ல இந்தியாவுக்கு ஒரு பிசினஸ் ட்ரிப்புக்காக வந்திருக்காரு. அவர் டெல்லிக்கு போயிருக்காரு. டெல்லியில ஒரு கிரிக்கெட் மேட்சும் நடந்துகிட்டு இருக்கு. இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் பயங்கரமா மோதிக்கிட்டு இருக்காங்க. ஃபிரோஸ் ஷா கோட்லா கிரவுண்டில் இவர் கிரிக்கெட் மேட்ச் பார்க்கறதுக்காக போயிருக்காரு. அந்த மேட்ச்ல அனில் கும்ப்ளே 10 விக்கெட் எடுக்கிறாரு. இதுல கோஇன்சிடென்டா இருக்கிற விஷயம் என்னன்னா, உலகத்திலேயே 2 தடவை தான் ஒரு பவுலர் ஒரு இன்னிங்ஸ்ல 10 விக்கெட் எடுத்திருக்காங்க. அந்த ரெண்டு மேட்சையுமே ரிச்சர்ட் ஸ்டோக்ஸ் பார்த்திருக்காரு. இது என்னடா வந்து ஒரு மிகப்பெரிய கோஇன்சிடென்சஸ், இந்த ரிச்சர்ட் ஸ்டோக்ஸ் வந்து நிறைய மேட்சஸ் பார்த்துருக்கலாமே அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, வாழ்க்கையிலேயே அவர் பார்த்தது 2 கிரிக்கெட் மேட்ச் தான். இன்ஃபேக்ட் அவருடைய வாழ்க்கையில 3வதா ஒரு கிரிக்கெட் மேட்ச் பார்த்தாருன்னா அந்த மேட்ச்ல வேற ஏதாவது ஒரு பவுலர் 10 விக்கெட் எடுப்பாங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. உலகத்திலேயே தி மோஸ்ட் அன்லக்கியஸ்ட் பர்சன் அப்படின்னு சொல்லி கூப்பிடப்படுறவர் ஒரு பிரிட்டிஷ் ஆபீசர். அவருடைய பேரு வால்டர் சமர்ஃபோர்டு. 1918ல பெல்ஜியம்ல வேர்ல்ட் வார் நடந்துகிட்டு இருக்கும் போது இவர் ஹார்ஸ் ரைடிங் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. அந்த டைம்ல கரெக்டா இவர் மேல ஒரு இடி விழுகுது. இடி விழுந்த ஷாக்ல இவருடைய கழுத்துக்கு கீழே இருக்கிற பகுதி ஃபுல்லா பேரலைஸ் ஆயிடுது. கிட்டத்தட்ட 2 மெடிசன் எடுத்துக்கிட்டு இருந்திருக்காரு. 2 கழிச்சுதான் அவரு திரும்பி எழுந்து நடக்கவே ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் 1924ல எக்ஸாக்டா முதல் தடவை இடி விழுந்து கிட்டத்தட்ட 6 கழிச்சு இவரு கனடா நாட்டில் இருந்திருக்காரு. சும்மா வெளியே ஜாலியா போயிட்டு ஃபிஷிங் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபிஷிங்கும் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. இவரு மீன் பிடிக்கிறதுக்கு முன்னாடி இடிதான் இவரை வாழ்க்கையில 2வது தடவை பிடிச்சிருக்கு. இந்த வாட்டி இவருடைய ஒரு சைடு ஃபுல்லா வந்து பேரலைஸ் ஆயிட்டு இருக்கு. இந்த வாட்டி ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலான சிச்சுவேஷனுக்கு வந்து தள்ளப்படுறார். திரும்பவும் 2 இவரு மெடிசன் எடுத்துக்கிட்டு இருந்திருக்காரு. 2 கழிச்சு தான் இவர் திரும்பவும் நடக்க ஆரம்பிச்சிருக்காரு. இந்த 2வது இன்சிடென்ட் நடந்து கரெக்டா 6 கழிச்சு 1930ல இவர் ஒரு பார்க்ல வாக்கிங் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. வாக்கிங் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது 3வது தடவையா இவர் மேல இடி வந்து விழுகுது. ஆனா இந்த வாட்டி அடி கொஞ்சம் ரொம்ப ஜாஸ்தி தான் அப்படின்ற மாதிரி இவருடைய உயிருமே பறி போகுது. இவர் இறந்து போனதுக்கு அப்புறம் இவருடைய உடலை புதைச்சிடுறாங்க. அதன் மேல ஒரு கல்லறையும் கட்டுறாங்க. நீங்க எல்லாம் என்கிட்ட கேட்கலாம், இந்த இன்சிடென்ட்டை ஸ்டார்ட் பண்ணும்போது நான் 4 அப்படின்னு சொல்லியிருந்தேன், ஆனால் 3 தான் இவர் மேலே இடி விழுந்திருக்கு, இது என்னடா 4வது தடவை அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, வெயிட் அண்ட் வாட்ச். நீங்க இது வரைக்கும் பார்த்தது வெறும் ட்ரெய்லர் தான். மெயின் பிக்சர் இன்னமும் பாக்கியா இருக்கு. இவருடைய 3வது இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் கரெக்டா 6 கழிச்சு 1936ல இவருடைய கல்லறையின் மேல ஒரு மிகப்பெரிய இடி விழுகுது. அந்த இடியின் மூலியமா இவருடைய கல்லறியே அப்படியே சுக்குநூறா உடஞ்சும் செதறுது.
வாழ்க்கையில நம்ம எல்லாமே அன்லக்கி பர்சன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். நம்மளுக்கு வந்து நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்கு, ஏன் எனக்கு மட்டும் நடக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டு இருந்திருப்போம். ஆனா யோசிச்சு பாருங்க, இவர் செத்து போயிட்டதுக்கு அப்புறம் கூட அந்த ஐடி வந்து இவரை சுத்தமா விடவே இல்லை. செத்தாலும் ஊ மேல நான் கரெக்டா 6 வருஷத்துக்கு கழிச்சு நான் விழுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடி வந்து விழுந்திருக்கு. உண்மையிலேயே இவர் தான் உலகத்துல த மோஸ்ட் அன்லக்கியஸ்ட் பர்சன். 1893 ஹென்ரி ஜிக்லேண்ட் அப்படின்ற ஒரு நபர் அவருடைய கேர்ள் ஃப்ரெண்ட் கூட பிரேக்கப் பண்ணிக்கிறாரு. இந்த பிரிவை தாங்க முடியாம அந்த கேர்ள் ஃப்ரெண்டும் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இந்த தற்கொலையை தாங்க முடியாம அந்த கேர்ள் ஃப்ரெண்டோடைய அண்ணா ஹென்ரி ஜிக்லேண்டை எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு கிட்ட இருந்த ஒரு ஷார்ட் கன்னை எடுத்துக்கிட்டு ஹென்ரி ஜிக்லேண்ட கொலை பண்றதுக்காக அவருடைய வீட்டுக்குள்ள வராரு. அந்த டைம்ல ஹென்ரி ஜிக்லேண்ட் அவருடைய கார்டன்ல நின்னுகிட்டு இருந்திருக்காரு. ஹென்ரி ஜிக்லேண்ட பார்த்து அவரு துப்பாக்கியால சுடவும் செய்யறாரு. ஆனா அவர் சுட்ட புல்லட் வந்து லைட்டா ஒரு மயிரலையில உயிர் தப்பினாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த புல்லட் அவருடைய நெத்திய மிஸ் ஆகி பின்னாடி இருக்கிற ஒரு மரத்துல போய் சொருகிருது. ஆனா அந்த புல்லட்டுடைய சத்தத்தை கேட்ட ஹென்ரி ஜிக்லேண்ட் மயக்கம் போட்டும் விழுந்துடுறாரு. போலீஸ் கிட்ட மாட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹென்ரி ஜிக்லேண்டும் செத்து போயிட்டார் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த கேர்ள் ஃபிரெண்டோடைய அண்ணா அந்த ஊரை விட்டுட்டு கிளம்பியும் போயிடுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹென்ரி ஜிக்லேண்டும் மயக்கத்திலிருந்து நினைவுக்கு வராரு. அதுக்கப்புறம் அவருடைய லைஃப் அப்படியே ஸ்மூத்தா போயிட்டு இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 20 வருஷம் கழிச்சு 1913 திரும்பவும் 2வது தடவையா ஹென்ரி ஜிக்லேண்ட் அந்த கார்டன்ல தான் நின்றுகிட்டு இருந்திருக்காரு. இந்த வாட்டி அவருக்கு பின்னாடி இருந்த மரத்தை வெடி வச்சு தகுருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நின்றுகிட்டு இருந்திருக்காரு. அந்த மரத்தை சுத்தி டைனமைட்டையும் கட்டுறாங்க. அந்த மரமும் வெடிச்சு செதறுது. ஆனா மரத்துக்குள்ள இருந்த புல்லட் கரெக்டா ஹென்ரி ஜிக்லேண்டோடைய நெத்தியில பட்டு அவருடைய உயிரும் பிரிஞ்சு போயிடுது. நம்ம சாப்பிடுற ஒரு ஒரு அரிசிலையும் ஒரு ஒருத்தருடைய பேர் எழுதியிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த இன்சிடென்ட்ல அந்த புல்லட்ல ஹென்ரி ஜிக்லேண்டோடைய பேர் எழுதியிருக்கு. கிட்டத்தட்ட 20 வருஷம் கழிச்சு அந்த பொண்ணும் பழி வாங்கல, அந்த பொண்ணுடைய அண்ணனும் பழி வாங்கல, ஆனா சுட்ட அந்த புல்லட் மட்டும் ஹென்ரி ஜிக்லேண்ட பழி வாங்கிருச்சு. 1923 பர்முடால எர்ஸ்கைன் அப்படின்ற ஒரு 17 வயசு பையன் அவனுடைய சைக்கிளை எடுத்துட்டு ஹைவேல ஓட்டிட்டு போயிட்டு இருந்திருக்காப்ல, எதிரில் ஒரு மஞ்சள் கலர் டாக்ஸி வந்திருக்கு. அந்த டாக்ஸி கண்ட்ரோல் மிஸ் ஆகி இந்த பையன் மேல மோதி அந்த பையனுடைய உயிரும் அதே இடத்துல பிரிஞ்சும் போயிடுது. இந்த இன்சிடென்ட் நடந்து கரெக்டா 1 வருஷம் கழிச்சு எர்ஸ்கைனுடைய சைக்கிளை எடுத்துக்கிட்டு 17 வயசுல அவருடைய தம்பி நிவேலி அதே ஹைவேல ஓட்டிட்டு போயிட்டு இருந்திருக்காப்ல, அதே மாதிரி ஒரு மஞ்சள் கலர் டாக்ஸி கண்ட்ரோல் மிஸ் ஆகி நிவேலி மேலையும் இடிக்குது. அதே இடத்துல நிவேலியும் இறந்து போயிடுறாரு. இந்த 2 சம்பவங்கள்லையும் நிறைய விஷயங்கள் கோஇன்சிடென்ட்டாக நடந்திருக்கு. இந்த 2 பேரும் இறந்து போகும்போது அவங்களுடைய வயசு 17. 2 பேருமே ஒரு டாக்ஸி இடித்து அந்த இடத்துல தான் இறந்து போயிருக்காங்க. 2 பேரும் ஒரே இடத்துல தான் ஆக்சிடென்ட் ஆகி இறந்தும் போயிருக்காங்க. இன்ஃபேக்ட் இவங்களை இடித்த டாக்ஸி இருக்குது தெரியுமா, இந்த 2 இன்சிடென்ட்லையும் ஒரே டாக்ஸி தான் அவங்கள இடிச்சிருக்கு. இன்ஃபேக்ட் அந்த டாக்ஸிக்குள்ளே ஒரு கார் டிரைவர் இருப்பார்ல, டாக்ஸி டிரைவர், இந்த 2 இன்சிடென்ட்லையும் அதே டாக்ஸி டிரைவர் தான் இந்த 2 அண்ணன் தம்பிகளையும் இடிச்சிருக்காரு. அதோட ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, டாக்ஸிக்குள்ள பேசஞ்சர் உட்கார்ந்துட்டு இருந்திருப்பாங்கள, அந்த பேசஞ்சரும் 2 இன்சிடென்ட்லையும் ஒரே ஒரு பேசஞ்சர் தான் உட்கார்ந்துகிட்டு இருந்திருக்காங்க. என்னடா இது, இப்படி எல்லாமே ஒருத்தங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். ஒரு விஷயம் கோஇன்சிடென்ட்டா நடந்தாலே நம்ம எல்லாமே வந்து பயங்கரமா ஷாக் ஆகுறோம். ஆனா 2 பேருடைய மரணத்துக்கு பின்னாடி இத்தனை சம்பவங்கள் கோஇன்சிடென்ட்டா நடந்திருக்கிறத யோசிச்சு பார்த்தாலே ரொம்ப மர்மமா தான் இருக்குல்ல. கிங் ஆஃப் மார்ஷல் ஆர்ட்ஸ் ப்ரூஸ்லியே தெரியாத ஆட்கள் யாராவது இருக்கீங்களா? கண்டிப்பா இருக்க முடியாதுல. ப்ரூஸ்லியோட 5வது படம் தான் கேம் ஆஃப் டெத். இந்த படத்துல இவருடைய கேரக்டரே ஒரு ஆக்டர் தான். ஷூட்டிங் ஸ்பாட்ல இவர் நடிச்சுக்கிட்டு இருக்கும் போது படத்துல ஒரு கேரக்டர் இவரை நோக்கி துப்பாக்கியால சுடணும், ஒரு டம்மி துப்பாக்கியால தான் சுடணும். ஆனா டம்மி துப்பாக்கியால சுடுறதுக்கு பதிலா ஒரிஜினலான துப்பாக்கியால சுட்டு ப்ரூஸ்லிய சாவடிச்சிருவாங்க. இதுதான் அந்த படத்துடைய முக்கியமான ஒரு சீன். இந்த படம் வெளிவந்து கிட்டத்தட்ட பல வருடங்கள் கழிச்சு ப்ரூஸ்லியோடைய பையன் பிராண்டன் லீ அவருடைய 5வது படம் த குரோல நடிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. இந்த படத்துடைய வில்லன் பிராண்டன் லீய டம்மி துப்பாக்கியால சுடுற மாதிரி ஒரு சீன் வச்சிருந்தாங்க. ஷூட்டிங் ஸ்பாட்ல ஆக்சிடென்ட்லி டம்மி துப்பாக்கி ஒரிஜினல் துப்பாக்கியாக மாற்றப்படுகிறது. அந்த ஒரிஜினல் துப்பாக்கியில வில்லன் சுட்டு பிராண்டன் லீயோடைய உயிரும் அதே இடத்துல பிரிஞ்சும் போயிடுது. 20 வருஷத்துக்கு முன்னாடி ப்ரூஸ்லி நடிச்ச கேம் ஆஃப் டெத் படத்துடைய ரியல் கதை மாதிரியே பிராண்டன் லீயோடைய ரியல் லைஃப்லயே நடந்திருக்கு. இதை விட மிகப்பெரிய கோஇன்சிடென்ட் இந்த உலகத்துல ஏதாவது இருக்க முடியுமா என்ன?
இன்னைக்கு நீங்க பார்த்த அஞ்சு கோயின்சிடென்ட்டும் வேற லெவலா இருந்திருக்கும் அப்படின்றத நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது கோயின்சிடென்ட்ஸஸ் நடந்திருந்ததுன்னா அந்த விஷயத்தை கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லிடுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் மீ வரதராஜா சைனிங் ஆஃப். தேங்க்யூ, பை.